இன்னைக்கினமும் பாவக்காய் பொரியல் செய்யலாம். பாவக்காய் கழுவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி இது மிக்ஸி பண்ணி வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம பாவக்காயை தாளிக்கலாம். கடாய் வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விழும். எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். சீரகம், பெருங்காயம், இது பெருங்காயம் பேஸ்ட், பெருங்காயம் கருவேப்பிலை. சீரகம் தீயாம பார்த்துக்கணும், ஏன்னா சிலட்ட சூடு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா எண்ணெய் சீரகம் வந்து தீஞ்சு போயிடும். அந்த தீஞ்சு போன ஸ்மெல்லு பொரியல நல்லா இருக்காது. பாவக்காய் போட்டுட்டேன் பாருங்க, பாவக்காய் இதே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளியே மிக்ஸி பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணும் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க பாவக்காய் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு, ப்ரௌன் கலர் வரணும் பாவக்காய். இது இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால கசப்பு அவ்வளோ இருக்காது நம்ம சாப்பிடும்போது. சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடலாம். பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இப்போ மிக்ஸி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுட்டு இருக்கிற ஜூஸ், தக்காளியுடைய ஜூஸ் இது நம்ம டிராவல் கூட எடுத்துட்டு போகலாம். டிராவலில் எங்கேயாவது போகும்போது சப்பாத்திக்கு, டேப்லாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு மூணு நாள் இருக்கும் இது. மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன், கால் ஸ்பூன் மஞ்சாத்தூள், ஒன்றரை ஸ்பூனு வெற மிளகாய், மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் வெல்லம், வெல்லம் போடுறதுனால பாவக்காய் உடைய கசப்பு தெரியாது. தேவையான அளவுக்கு உப்பு, சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, உப்பு காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்க மிக்சி பண்ணியிருக்கிற அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு அரை கப்பு தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கிறேன். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்க தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிடுச்சு, இழுத்துடுச்சு. இவ்வளோ நல்லா பாவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. பாவக்காய் பொரியல் ரெடி.